அவர் வெளியிடவில்லை அதே நேரத்தில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைன் தொடர்பாக வேறு சில ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுக்கள் என்று கேட்டபோது உக்ரைனின் இறையாண்மைக்கு ஏற்பட்டுள்ள ராணுவ ரீதியான அச்சுறுத்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இவை என்று மட்டும் தெரிவித்தார் ராணுவ ரீதியான அச்சுறுத்தல் யாரிடமிருந்து வருகிறது என்று அவர் தெரிவிக்காவிட்டாலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது ரஷ்யா தான் என்பதை சுலபமாக ஊகித்து விடலாம் உக்ரைன் எல்லையில் இருந்து சிறிது தொலைவில் தொண்ணூறாயிரம் ரஷ்ய துருப்புகள் நகர்த்தப்பட்டார்கள் என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று அறிவித்தார் அதை ரஷ்யா ஒப்புக்கொள்ளவும் இல்லை மறக்கவும் இல்லை எமது துருப்புக்களை நகர்த்துவது பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை என ரஷ்ய ஜனாதிபதி கூறிவிட்டார் அமெரிக்க ராஜாங்கொன்றில் உக்ரைன் எல்லை அருகே ரஷ்ய ராணுவ நடமாட்டங்கள் வளமைக்கு மாறாக உள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரஷ்யா ஒரு ராணுவ நடவடிக்கை செய்து உக்ரைனின் ஒரு பகுதியை கைப்பற்றியது போல மற்றொரு முயற்சி செய்ய திட்டமிடுவது போன்ற தோற்றம் காணப்படுகிறது என்றார் அதே போட்டியில் அவர் மேலும் தெரிவித்த போது அப்படி ஒரு முயற்சியை ரஷ்யா செய்ய திட்டமிட்டிருந்தால் அது மிகவும் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தவறாக இருக்கும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அப்படி ஒரு தவறை ரஷ்யா செய்தபோது நாம் ஐரோப்பிய ஒன்றியமும் வேறு சில மேலை நாடுகளும் ரஷ்யா மீது பலவிதமான தடைகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதே தவறை ரஷ்யா மீண்டும் செய்தால் இம்முறை தடை விதிப்பதுடன் எல்லாம் விடாது உக்ரைனின் இறையாண்மையை காப்பாற்றுவது அமெரிக்கா உட்பட வேறு சில நாடுகளின் உறுதியான முடிவாக உள்ளது என்று தெரிவித்தார் இவர் இரண்டாயிரத்து கூறுவது உக்ரைனின் ஒரு பகுதியாக இருந்த கிரிம்யாவை ரஷ்யா ஆக்கிரமித்த விஷயம்தான் அதன் எதிரொலியாகவே ரஷ்யா மீது பல தடைகள் போடப்பட்டன ரஷ்யாவின் அதிநவீன ராணுவ சாதன விற்பனை தடை போடப்பட்ட காரணமும் அதுதான் அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரஷ்யாவின் ஐந்தாவது தலைமுறை விமானங்கள் ஆகியவற்றின் மீது தடை விதிக்கப்பட்டது இம்முறை தடை விதிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் உக்ரைனின் இறையாண்மையை காப்பது என்று அவர் தெரிவித்தது ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் இறங்கினால் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தமது ராணுவத்தை உள்ளே இறக்குவார்கள் என்பதையே காட்டுகிறது தற்போது டொன்பாஸ் பகுதியில் உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்துவதால் அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு ரஷ்யா திட்டமிடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனும் அமெரிக்காவும் ஆயுத உதவிகளை செய்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் பிரிட்டனும் ஆயுத உதவிகளை செய்கிறார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினான்காம் தேதி அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட தனியார் விமானம் ஒன்று உக்ரைனில் தரையிறங்கி எண்பது டன் எடை உள்ள ஆயுதங்களை இறக்கியது கடந்த இரண்டு மாதங்களுக்குள் நான்காவது தடவை இப்படி நடக்கிறது அக்டோபர் மாதம் மூன்று தடவைகள் இதுபோல ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன ஒவ்வொரு தடவையும் கொடுக்கப்படும் ஆயுதங்கள் அறுபது மில்லியன் டாலர் மதிப்பானவை என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது அதாவது இந்த ஆயுத உதவி அமெரிக்காவால் வெளிப்படையாகவே செய்யப்படுகிறது இம்முறை உக்ரைன் எல்லைக்குள் ரஷ்யா இறங்கினால் அங்கு மிகப்பெரிய அளவிலான மோதல் ஒன்று ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள துபாயில் இருபத்தொராம் ஆண்டுக்கான விமான கண்காட்சி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் தேதி நடந்தது இதில் இந்திய தயாரிப்பு இலகரக தாக்குதல் விமானம் தேஜஸ் கலந்து கொண்டது விமான கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்க்க சென்ற பல பாகிஸ்தானியர்கள் சமூக வலைத்தளங்களில் தமது மனவருத்தத்தை தெரிவித்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த விமான கண்காட்சியில் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜேப் செவண்டேட் விமானங்களும் கலந்து கொள்வதாக இருந்தது துபாயில் உள்ள இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மத்தியில் இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜேஎஃப் செவண்டேட் ரக விமானத்துக்கும் இடையிலான ஒரு போட்டியாகவே பார்க்கப்பட்டது துபாயில் நேற்று நடைபெற்ற கண்காட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்களும் சென்றிருந்தார்கள் பாகிஸ்தானியர்களும் சென்றிருந்தார்கள் இறுதி நேரத்தில்தான் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜி எஃப் செவன்டீன் விமானம் கண்காட்சியில் கலந்து கொள்ளாது என அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தானியர்கள் பலர் ஏமாற்றம் அடைந்தார்கள் சீன தொழில்நுட்பத்துடன் பாகிஸ்தானில் தயாரிக்கப்படும் ஜிஎஃப் செவன்டீன் விமானம் விமான கண்காட்சிகளில் கலந்து கொள்வதை இறுதி நேரத்தில் தவிர்ப்பது இதுதான் முதல் தடவை அல்ல கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பஹ்ரைனில் நடந்த விமான கண்காட்சியிலும் இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானங்களும் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜி எஃப் செவன்டீன் விமானங்களும் கலந்து கொள்வதாக இருந்தன கண்காட்சியில் விமானங்களை காட்சிப்படுத்துவதற்காக வெவ்வேறு விமானங்களை நிறுத்துவதற்கு இடங்களை ஒதுக்கியிருந்தார்கள் அதில் தேஜஸ் விமானமும் ஜே எஃப் செவன்டீன் விமானமும் அருகருகே நிறுத்தும் வகையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அங்கும் இறுதி நேரத்தில் ஜே எஃப் செவன்டீன் விமானங்கள் கலந்து கொள்ளவில்லை அதற்கு என்ன காரணம் என்றும் இதுவரை அறிவிக்கப்பட்டதில்லை அதே போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியாவில் நடந்த விமான கண்காட்சியிலும் ஜே விமானம் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டு இறுதி நேரத்தில் கலந்து கொள்ளவில்லை பாகிஸ்தான் விமானப்படை இதற்காக தமது விமானத்தை காட்சிப்படுத்துவதை தவிர்க்கிறது அதை அவர்கள் இதுவரை சொன்னதில்லை ஆனால் ஊகிக்கலாம் இந்த சீன தயாரிப்பு விமானம் உலக விமான சந்தையில் மிக மிக விலை குறைந்த விமானமாக இருக்கும் விதத்தில் தயாரிக்கப்பட்டது இப்படி விலை குறைப்பு செய்யும் போது விமான தயாரிப்புக்கான செலவுகளையும் குறைக்க வேண்டும் குறைக்க முடியுமோ அதிலெல்லாம் செலவுகளை குறைத்தால்தான் இப்படி ஒரு விமானத்தை முப்பது மில்லியன் டாலருக்கு விற்க முடியும் ஆனால் அதற்காக விமானத்தின் மிக முக்கியமான இடங்களிலும் விலை குறைப்பு செய்தால் அது விமானத்தையே கவிழ்த்துவிடும் பாகிஸ்தானில் தயாரிக்கப்படும் ஜி எஃப் இரட்டை ஆசன விமானம் ஒன்றின் புகைப்படம் வெளியான போது விமானத்துறை வட்டாரங்களில் அது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது சிரிப்பையும் வரவழைத்தது காரணம் அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு பாகம்தான் இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஜி எஃப் வீரக விமானம் இப்படியான தாக்குதல் விமானங்களில் விமானி விமானத்துக்குள் ஏறுவதற்கு விமானத்தின் மேற்புறத்தில் போன்ற ஒன்று இருக்கும் விமானி அதை திறந்துதான் விமானத்தில் அமர முடியும் அதை ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள் அந்த புகைப்படத்தில் பாருங்கள் விமானிக்கு மேற்பகுதியில் நிற்கும் குமுள் போன்ற வடிவத்தையும் விமானத்தின் உடலையும் இணைக்கும் பாகத்தை பாருங்கள் இவை மிக மலிவான துருப்பிடிக்காத எகும் கீழ்கள் சிலர் பிணைச்சல் என்றும் அழைப்பார்கள் இதை ஆங்கிலத்தில் ஹிங்ஸ் என்பார்கள் உங்கள் வீடுகளில் உள்ள கதவுகள் ஜன்னல்களில் இதை பார்த்திருப்பீர்கள் பாகிஸ்தான் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பாகம் மிகவும் சாதாரணமாக எல்லா இரும்புக்கடைகளிலும் கிடைக்கும் மெலிவான ஒரு பொருள் உலகில் எந்த ஒரு நவீன தாக்குதல் விமானத்திலும் இப்படி ஒரு மெலிவான இரும்புக்கடை பாகத்தை பார்க்க முடியாது இது எவ்வளவு மெலிவான பொருள் இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது கனடாவில் ஹிங்ஸின் விலை ஆறு ஹிங்ஸும் சேர்ந்து பதினெட்டு டொலர் விலை இதை வைத்துதான் JF-17 விமானத்தில் கணப்பியையும் விமானத்தின் உடலையும் அணைக்கிறார்கள் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போதே விமானத்தின் கணப்பி பறந்துவிட வாய்ப்பு உள்ளது அப்படி நடந்தால் விமானி அவசர கால தரையிறக்கம் செய்ய வேண்டும் அது அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் செலவு குறிப்புக்காக இப்படி மெலிவான பாகங்களை பொருத்தி விமானம் தயாரித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானில் ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை நான்கு தசம் ஐந்து தலைமுறை விமானம் என்று சொல்கிறார்கள் இந்திய விமானப்படையின் ரஃபால் விமானத்தோடு ஜேஎஃப் செவன்டீன் ரக விமானத்தை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் ஆனால் இரும்பு கடையில் கிடைக்கும் பாகத்தை விமானத்தின் முக்கிய பகுதியில் பொருத்தியுள்ளார்கள் அதனால் தானோ என்னவோ இந்தியாவின் தேஜஸ் விமானத்துக்கு அருகே பாகிஸ்தான் தமது ஜெஎஃப் செவன்டீன் ரக விமானத்தை நிறுத்த விரும்பாத போயிருக்கலாம் நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்ட் நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு எட்டு மணி ஐஎஸ்ட் நேரத்தில் பதிவேட்டம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்